ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் நீங்கள் காதலிக்கிற நபர் எப்போதும் பெண்கள் கூடவே இருக்காரா நிறைய பெண்களோடு பழகிறாரா அப்படின்னா அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கையின்மை ஏற்படும் குழப்பம் ஏற்படும் ரொம்ப கவலைப்படுவீங்க கோபப்படுவீங்க எரிச்சலாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அது உண்மைதானா அப்படின்னு எல்லாம் நீங்கள் நிறைய யோசிப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொறுமை அவசியம் எந்த மாதிரி இருந்தால் உங்கள் காதலர் உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு லைட்டாக இங்கே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் அதாவது இன்னொரு பெண்ணோடு பழகுகிற உங்கள் காதலரை பார்க்குற போது எரிச்சல் கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு முதல்ல அவங்க எந்த நோக்கத்தில் பழகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உடனடியாக ஒரு முடிவை எடுத்துட்டு ஆத்திர தள்ளி அவங்க மேலே கொட்டுறதை விட்டுட்டு நிதானமாக மெச்சூடாக அந்த சூழ்நிலையை நீங்கள் கையாளணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையும் பிரிவும் ஏற்படும் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக நேரம் செலவிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறதும் நியாயமானது தான் ஒரு பெண்ணோட ஒரு ஆண் பழகனா அது ஒரு காதலாக தான் இருக்கும் அல்லது அது ஒரு காமம் சார்ந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு தான் சில நேரங்களில் அவர்களுக்கு இடையிலான அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு ஜாலியா இருக்கலாம் ஒரு நட்பா கூட இருக்கலாம் அடுத்து அவசரப்படக்கூடாது சில பேருக்கு வேறு பொண்ணு கூட ஊர் சுற்றுறது ஜாலியாக வெளியில் போகிறது அப்படிங்கிறது பிடிச்சிருக்கும் அதே மாதிரி ஒருத்தருடன் தான் ஜாலியாக ஊர் சுற்றுறாங்களா இல்லை ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு தனித்தனியாக போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் அவங்க ஏன் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியும் அது சம்மந்தமாக அதை பற்றி கேட்க முடியும் அமைதியை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும் அவங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இயல்பாக ஒருத்தரோட அவங்க ஊர் சுற்றுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அது உங்களுடைய உறவுக்கு பாதகம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எரிச்சல் அடையிறது உண்மைதான் ஆனால் அதை சொல்கிறதுக்கும் அதை சரிப்படுத்துறதுக்கும் ஒரு சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும் அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும்போது அமைதியாக பேசணும் அவங்க இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லணும் என்ன செய்யணும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த உறவு அந்த வாக்குவாதம் அந்த உரையாடல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கணும் கோபம் வந்தாலும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் நிதானமாக இருக்கணும் நிதானமாக பேசி அவங்கள உங்கள் பக்கம் இழுத்து அந்த விஷயத்துலேருந்து அவங்கள டைவிட் பண்ணி கொண்டு வரணும் அதே மாதிரி ரொம்ப அப்பாவே இருக்காதீங்க எல்லா விஷயத்துலையுமே நம்பிக்கை முக்கியம்தான் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்பிட முடியாது அதற்கும் ஒரு எல்லை இருக்குல்ல உங்கள் அவர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை உங்களின் சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி நம்பிக்கையும் அவசியம் எந்த ஒரு கணத்திலும் நமக்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால காதலன் மேலே ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை உங்களை அவங்கள புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வழிப்படி உங்களுடைய வார்த்தைப்படி நடக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பழைய விஷயங்களை கிளறி தவறுகளையும் மோசமான அந்த நாட்களையும் ஞாபகப்படுத்தி அதில் தேவையற்ற விவாதங்களை எழுப்பி உங்கள் மகிழ்ச்சி நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் என்னதான் அவங்க தப்பு செஞ்சாலும் அந்த குற்றச்சாட்டுகளை ரொம்ப பெருசு படுத்தாமல் அதை அவங்களுக்கு புரிய வச்சிட்டு அங்கிருந்து கடந்து வர்றது அப்படிங்கிறது நல்ல உறவுக்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி அணுகுமுறைகள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் காதலர் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இதே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்